கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகம் ஆயிரம் பேர் வேலை செய்யும் ஒரு தொழிலகத்திலே ஒரு தொழிலாளி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யவும் ஆரம்பித்தான். அவன் வேலை செய்யும் ஸ்தலங்களில் எல்லாம் வேலை பார்த்துக் கொண்டே சக தொழிலாளர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே வருவான். நிறைய பேர் ஆர்வத்தோடு கேட்பார்கள். அவருடைய டீ பிரேக் மற்றும் மதியான உணவு இடைவேளை ஆகியவற்றில் எல்லாம் அவனை சுற்றி கூட்டமாக இருந்து ஜனங்கள் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஒரு சமயத்துல ஒரு சக தொழிலாளியிடம் அவர், நீ இயேசுவை பின்பற்ற விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் இயேசுவை போல் மாறுவேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அப்படி மாறுவதாக இருந்தால் நான் அவரை பின்பற்றி செல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் முடிவிலே அவருடைய மகிமையில் என்னை சேர்த்துக் கொள்வாரே, அவரை போலாவேன் என்று சொல்லுகிறீர்களே, அப்படி நான் மாறுவதாக இருந்தால் அவரை பின்பற்றுகிறேன் என்று சொன்னார். ஆம், நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அழைத்த அழைப்பு அதுதானே. தம்முடைய குமாரனோடு நாம் ஐக்கியமாக இருக்கும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்ட தேவன் உண்மை உள்ளவர். எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? தம்முடைய குமாரனோடு ஐக்கியமாக இருக்கும்படிக்கும் அவராலே ரட்சிக்கப்படும்படிக்கும் நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டிருக்கின்றார். 1 Corinthians 15:49, மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். Romans 8:29, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கின்றார். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்பது போல கண்டு மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். ஆம், மண்ணானுடைய சாயலை நாம் திறந்து விட்டு வானவருடைய சாயலை ஒரு நாள் அழிந்து கொள்வோம். அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கின்றார். அந்த அழைப்புக்கு கீழ்ப்புரிந்து அவரே உண்மையோடு பின் சொல்வோமாக. கர்த்தர் அப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.